பேசினாலும் இன்னைக்கு ஒரு லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். அது இன்னைக்கு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு, ஏன்னா நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்க போது, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, இதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு நான்வெஜ்ஜே கிடையாது. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மீன் குழம்பு, இறா, அண்ட் தென் வந்துட்டு முட்டை, இதுக்கு கொஞ்சம் சிக்கன் பண்ணியிருக்கோம். எனக்கு சிக்கன் பிடிக்கும் சொல்லிட்டு சிக்கன் வாங்கியிருக்காங்க, மட்டன் கேட்டால் அடிப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஹீட் ஆகுதுன்னு. ஸோ ரொம்ப ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்பப்போ மழை, அப்பப்போ வந்து வெயில்னு இருக்கிறதுனால, அதனால தான் புரட்டாசியில் சாப்பிட மாட்டாங்க. புரட்டாசியில் வந்துட்டு அப்பப்போ மழை பெய்யும், அது என்ன ஆகும்னா ஹீட்டை கிளப்பி விட்டுரும். ஸோ டைஜஷன் வந்து ஒழுங்காக ஆகாது, அதனால 1 மந்த் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ நான் வந்து புரோட்டாசி வந்து 1 மந்த் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நான்வெஜ் விலாக் தான், ஃபுல் ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வண்டி போயிட்டுருக்கனால சவுண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேர்க்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், எல்லா சாமானும் தேய்ச்சி முடிச்சாச்சு. அண்ட் ஈவினிங் போய் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வரணும் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு. நான் முடிஞ்சால் ப்ரீ ப்ரிப்பரேஷன் கூட போடுறேன் விநாயகர் சதுர்த்திக்கு. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம், உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், நான் நிறைய விலாக் போட்டிருக்கேன் பாருங்கள். வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டேன், கொண்டை கட்டிடுவேன், ரொம்ப வேர்க்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் நார்மலாக குளிச்சுட்டு டிஷர்ட்டும் ஒரு ட்ராக்கும் போட்டேன், அதோட நம்மளோட காஸ்ட்யூம் ஓவர். இப்போ வந்து கொண்டை மட்டும் போட்டுருணும். அண்ட் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் போகுது, நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் விலாகில் அதை காட்டுறேன். ஓகே, ஃபேவரட் அவுட்ஃபிட். ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுனால நான் போட்டேன், இல்லைனா கன்ஃபார்மாக போட்டுருக்க மாட்டேன், ஏன்னா எல்லா வேலையும் பண்ணும்போது அழுக்காயிடும். ஸோ ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க காலையிலேயே. ஸோ அதெல்லாமே பண்ணிட்டேன். டேடி வந்து ஆட்டுக்கல் எடுத்துகிட்டு வந்தார், ஸோ வாங்கிட்டு வந்தார். ஸோ காலங்காத்தாலாம் வந்துட்டு கிரேவி எதாவது செய்கிறதுக்கு பதிலாக வாங்கிட்டு வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் கிடச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவியும் எற கிரேவியும் சிம்லராக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? பேக்ரவுண்ட் சவுண்டாக இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா பேக்ரவுண்ட் கன்ஃபார்மாக சவுண்டாக தான் இருக்கும், எல்லாம் முழிச்சிட்டு வேறு இருக்காங்க. ஸோ கருவேப்பிலை அண்ட் ஆனியன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இது நல்லா கிளாஸ் பதத்துக்கு வரும்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அண்ட் இதையும் நல்லா வதக்கிடுங்க. அண்ட் நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். எந்த கிரேவியாக இருந்தாலும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து தக்காளி அண்ட் தென் வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட், ஓகேங்களா? அதனால் அரைச்சி வச்சிடணும். நீங்கள் ஒன்றா வேணும்னா போட்டுக்கலாம், லைக் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே அரைச்சிக்கலாம். இது வந்து வெங்காயம் பேஸ்ட்டு. அண்ட் வந்து கலருக்கு வந்துட்டு ஆச்சி மிளகாத்தூள் போடுறோம். யாருக்காவது கொடுத்து அனுப்புறதா இருந்தால் இந்த மாதிரி மிளகாத்தூள் போடுவோம், கலர் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இல்லை நார்மல் மிளகாத்தூள் தான் போடுவோம். மோஸ்ட்டாக நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் போடுவோம். அண்ட் சிக்கன் போட்டுக்கலாம் நம்ம குக்கர்லேயே பண்ணலாம். நாங்கள் குக்கர்லாம் எடுத்து விசில் வைக்க போகிறோம். ஸோ குக்கர் வந்து கடாயில் டக்குன்னு நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வதக்கிடலாம். அண்ட் குக்கரை விட கடாயில் நல்லா ஈஸியாக வதக்க முடியும். அதனால் உப்பு போட்டுக்கலாம். நிறைய பேர் கர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் கர்டெலாம் நாங்கள் போட மாட்டோம் அவ்வளோவா. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைக் தொக்கு பிடிக்கலனா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி அது லைக் குருமா ஆகிடும், ஓகேங்களா? ஒரு குக்கரில் வந்துட்டு இந்த சிக்கன் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு நம்ம வந்துட்டு விசில் வைக்கணும். இது வந்து பக்கத்து வீட்டில் வந்துட்டு, பக்கத்து வீட்டில் எங்கள் ஆப்போசிட் வீட்டில் வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மம்மி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் காரம் மட்டும் எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு. இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸு, ஸோ எல்லோரும் ஒரு ரைஸ் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இதெல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. லெமன்லாம் ஊற்றிடாதீங்க, பிகாஸ் விரைச்சிக்குவோம் சிக்கனு. ஸோ வந்துட்டு அதே கடாயில் நம்ம வந்து எறா பண்ணிடலாம், ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து மொத்தம் 3 விசில் கிட்ட வரணும், இல்லை 2 விசில் வச்சுட்டு சிம்மில் கூட வச்சுக்கலாம். திருப்பி இதில் வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், ஏன்னா அதில் நம்ம சோம்பு போட்டு தாளிச்சோம்னா இந்த மாதிரியும் தாளிக்கலாம். சீரகம் அண்ட் கடுகு போட்டுட்டு அண்ட் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்பவுமே நம்மளோட நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஆனியனோட பேஸ்ட்டும் டொமேட்டோ பேஸ்ட், அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அது போட்டு கிளறிக்கோங்க. ரெண்டுமே சிம்லர் ப்ராசஸ் தாங்க, அதில் எறா, இதில் எறா, அதில் சிக்கன், ஓகேங்களா? ஸோ தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு விழுது நிறையவே போடுங்க. அதுவும் நீங்கள் முக்கியமாக எறா பண்ணுறீங்கன்னா போடணும். அண்ட் சால்ட் வந்து நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள் வந்து நான்வெஜ்ஜில் எப்பயுமே ஆட் பண்ணுவாங்க. அண்டு மிளகாத்தூள் வந்து ஆச்சி உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் அரைக்கிற தூளும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம். இது வந்து எங்கள் வீட்டில் அரைக்கிறது, ஸோ இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கோம், ஏன்னா அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நாங்கள் அந்த டொமேட்டோ அரைச்சோல்லாம் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அண்ட் தென் வந்துட்டு இது நிறைய பேர் வந்துட்டு எறா வந்து க்ளீன் பண்ணி வாங்குறீங்க, பட் எப்பயுமே வந்து நீங்களே க்ளீன் பண்ணால் தான் வந்து அது இன்னும் க்ளீனாக இருக்கும். வாய்ஸ் கொடுக்கும்போது பக்கத்தில் எல்லோரும் வந்துட்டு கத்திட்டே இருப்பாங்க, நாய்க்கத்தூ இல்லை ரோட்டில் ஏதாவது வருவாங்க. ஸோ இது மன்னிச்சிருங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இதில் நம்ம வந்து சிக்கன் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நாங்கள் 2 சவுண்ட்
அதுக்கப்புறம் மூணாவது சவுண்டு வந்து சிம்மில் வச்சிட்டோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலான்னு சிக்கன் நல்லா வேகணும் அண்ட் இறாவும் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தொக்கானோன்னே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு நமக்கு விசிலும் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு தான், எங்கள் நானும் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்பயுமே நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ஊற்றணும் ஓகேங்களா. அது ஊற்றிட்டு வடகம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் எப்பயுமே நம்மளோட ஏதாவது நல்லா ஒரு கிரேவி மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக அது கடாயில் வந்து சாதம் போட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடகம்லாம் போட்டோடனே வெங்காயம் மஞ்சத்தூள் அண்ட் தென் வந்துட்டு கருவேப்பிலை, ஸோ இது மூணுமே வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அண்ட் எண்ணெய் நிறைய இருக்கும் மீன் குழம்புக்கு, அப்போ தான் எண்ணெய் மிதக்கும் லாஸ்ட்டாக வந்து செம்ம டேஸ்ட்டாக. அண்ட் புளி வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் பூரியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்காங்க, 1.5 சைஸ் வச்சுக்கோங்களேன், நல்லா புளிப்பாக இருக்கணும்னு. அண்ட் தக்காளி போட்டுட்டு நம்மளோட ஆனியன் கிரேவி தக்காளி கிரேவி இருக்குல்ல அதை அரைச்சது அதை போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து செம்ம திக்காக இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது ஓகேங்களா. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துருங்க. இப்போ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் தண்ணிக்கு போல ஃபுல்லாக புளி தண்ணியே கூட ஊற்றலாம். ஸோ 2 தடவை நாங்கள் வந்து கழுவி ஊற்றிக்கிறோம். ஸோ புளி வந்துட்டு இருக்கலையே வந்து பழைய புளி யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி புளி வந்துட்டு நிறைய பேர் வந்து கொடுத்து அனுப்புவாங்களா, அந்த மாதிரி புளியெலாம் சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறத விட. இப்போ இது நல்லா வந்து மிளகாத்தூள் வாசனை போயிட்டு அதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும் ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் கொதிக்க விடணும். இது வந்து சங்கரா மீன், நாங்கள் நிறைய மீன் இருக்கான்னு போய் பார்த்தோம், ஆனால் இதுதான் ஓகேன்னு வீட்டில் சொன்னாங்க. ஸோ இது வாங்கியாச்சு சங்கரா மீன். அண்டு காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி பர்த்டே அன்னைக்கு, ஸோ காலையில் எங்கள் அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ அண்ணா வந்துட்டு அண்ணி பர்த்டேன்னு சொன்னாங்க. இது வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே, ஸோ கேக்லாம் வெட்டியிருந்தாங்க, ஸோ அது கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து மம்மி லெமன்லாம் கேட்டாங்க கட் பண்ணி கொடு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு முக்கால்வாசி வந்து எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த வீடியோலாம் எடுக்க மாட்டேன், ரெசிபி மட்டும் முக்கியமாக கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். இப்போயே பாருங்களேன் லைட்டாக வந்து எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லிலாம் கட் பண்ணி தர சொன்னாங்க, நான் அது போய் கொத்தமல்லிலாம் கட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சிக்கன் வந்து வெந்துருச்சு, சரி குக்கரில் வைக்கிறதோட நம்ம வந்து கடாயில் ஊற்றி வச்சிடலாம், ஏன்னா பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணோம். மீன் வந்து கடைசியாக 5 நிமிஷம் தான் வைக்கணும், ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். எப்பயுமே மறக்காதீங்க மீன் உடஞ்சிரும், ஸோ கடைசி 5 மினிட்ஸ் தான் வேக வேணும், அது டக்குன்னு வெந்துடும் ஓகேங்களா. ஸோ இது போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடிட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு செம்மையாக ரெடி ஆகிடும். மீன் குழம்புல நல்லா ஊரணுமே தாண்டி கொதிக்க விடக்கூடாது ஓகேங்களா. லைட்டாக கொதி வந்தாலும் போதும், அண்ட் தென் கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த பபுள்ஸ் வருதுல எண்ணெய் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வருது, இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து சிக்கன், இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்து குக்கரில் வச்சா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் வெளியே வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு, பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக எப்படி பெப்பர் போடணும்னா பெப்பர் அதாவது நம்ம மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சிட்டு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு வந்து நாங்கள் பெப்பர் போட்டது பத்தலை, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவுமே நான் போட்டேன், ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல. அண்ட் தென் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட எல்லா டிஷ்ஷுமே ரெடி. இன்னும் வந்து நெத்திலி கருவாடு எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு தெரியாது, பட் எங்கள் வீட்டில் நல்லாவே சாப்பிடுவாங்க. எனக்குமே ரீசெண்ட் டைமில் எனக்கு நெத்திலி கருவாடு மட்டும் பிடிக்கும், அந்த குட்டி குட்டி கருவாடு இருக்குல்ல, ஸோ மம்மி அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு உப்பு அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எப்பயுமே மஞ்சத்தூள் போடணும், எல்லாம் ஸ்மெல் வராத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அண்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அரிசி மாவு போனவங்க கூட்டாகிறதுக்கு, பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு சின்ன கடாயை வந்து நல்லா குழி கடாயை எடுத்துகிட்டு, ஏன்னா இது ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த எண்ணெயில் நல்லா போட்டு வறு வறுன்னு வறுக்கணும். எங்கள் நானம்மா வந்துட்டு பொறுமையாக வறுத்தாங்க. நமக்கு அந்த பொறுமை இருக்கணும்னா நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ஹையில் வச்சே வறுப்போம். இது நல்லா வந்து முறுவலாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது பண்ணிட்டால் முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ முட்டை வந்து வேக வச்சிடலான்னு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும் வேக வச்சுப்பாங்க. எனக்கு ஆம்லேட் வேணும், அண்ட் தென் நான் நைட்டு தான் ஆம்லேட் சாப்பிடுவேன், ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டு ஆம்லேட்டும் சாப்பிட்டேன்னா எனக்கு வாமிட் வந்துடும். என்ன தான் புரோட்டாசி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு ஓவராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நைட் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஆனியன்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிட்டோம், கொஞ்சம் நல்லா இதானோன்னே எப்படி சொல்கிறது, பாதி வந்து வெந்தோடனே நம்ம நல்லா எண்ணெய்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னே இப்போ வந்து நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து முட்டையும் நம்ம வந்து 15 மினிட்ஸ் பாயில் பண்ணோம் ஓகேங்களா. கொஞ்சோண்டு உப்பு போட்டு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணோம். கடைசியாக தான் சாப்பாடு வந்து வடிக்கணும், ஊற வச்சாச்சு 2 அழாக்கு.
கடைசியாக வலிக்கணும். அதுவும் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடிக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஊற்றிட்டு சுட சுட அப்படியே மீன் குழம்பு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா நல்லெண்ணெயில் வச்சு மீன் குழம்பு வேறு எங்கள் நானம்மா செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. நான்வெஜ்னாலே வீட்டில் வந்து சாப்பாடு வடிச்சிருங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் இருக்கிறத விட செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ வெயிலில் வந்து சுட சுட சாப்பிடும்போது வேர்த்து போய் காரமாக இருந்தால் மூக்கிலேருந்துலாம் தண்ணி வரும், கண்ணிலேருந்துலாம் தண்ணி வரும். பட் பரவாயில்ல, டேஸ்ட்டு செம்மவாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வடிக்கிறதுலாம் மம்மிக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும், எனக்கு சுத்தமாக வராது. நான் குக்கரில் தான் எனக்கு ஒழுங்காக வைக்க தெரியும். வடிக்கிறது வந்து எனக்கு இந்த கவுக்கிறதுலாம் பிடிக்காது. அண்ட் எல்லா சாமானும் தேய்ச்சிட்டு நான் குளிச்சிடலான்னு இருந்தேன். ஸோ வந்துட்டு எல்லாமே தேய்ச்சியும் முடிச்சாச்சு. மீன் குழம்பும் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஊறுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம போய் நல்லா ஊர்ன எல்லோரும் போய் குளிக்கவும் ஆரம்பித்தாச்சு. நான்வெஜ் பண்ணும்போது எல்லாம் க்ளீன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்றதுக்குமே குளிச்சிருவோம். ஸோ பாருங்கள், எல்லாமே ரெடி. நம்மளோட எறா, சிக்கன், மீன் குழம்பு. நான் மீன் குழம்பு செகண்ட் ரவுண்டை கொடுத்துக்கிட்டேன். சிக்கன் கிரேவி கொஞ்சோன்னு சாப்பிட்டேன். சிக்கன் கிரேவி செம்ம பெப்பர்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நெத்திலையும் செம்மையாக இருந்துச்சு. நெத்திலி நல்லா முருகலாக இருந்துச்சு. நான் என்ன தான் கடையில் நிறைய சாப்பிட்டாலுமே எனக்கு வீட்டில் பண்ணுற டேஸ்ட் வந்து அங்கே வராது. எறா அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மையாக எறா வந்து எறா போட்டிருந்தா நம்ம இல்லை, எறா வந்து நமக்கு எறா சாப்பிட நமக்கு ஃபீல் ஆகணும். ஃபிஷ்ஷுமே நல்லா வெந்திருந்துச்சு. எனக்கு வறுத்த மீன் பிடிக்கும், பட் குழம்பு மீனும் சாப்பிட்றேன். பாய், சப்ஸ்கிரைப்.